மனிதன் உணவில்லாமல் 40 நாட்களும் நீர் இல்லாமல் 3 நாட்களும் காற்று இல்லாமல் 3 நிமிடமும் உயிர் வாழலாம். ஆனால் நம்பிக்கையின்றி 3 நொடி கூட உயிர் வாழ முடியாது என்ற வரிகளோடு அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வறுமையால் வழியனுப்பி வைக்கப்பட்டேன், பள்ளிக்கு அல்ல பணிக்கு. குழந்தை தொழிலாளர்கள் பற்றி நான் எழுதின ஒரு சின்ன கவிதையை தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். எனக்கும் ஆசைதான் ஆற்று மணலில் வீடு கட்ட, தென்னங்கீற்றுகளில் பொம்மை செய்ய, தேங்கி நிற்கும் தண்ணீரில் கப்பல் விட. செங்கல்லை உடைப்பதை விட்டுவிட்டு சேர்ந்து விளையாட ஆசை நண்பர்களுடன். மதிய வெயிலை விட்டுவிட்டு மரத்தடி நிழலில் விளையாட ஆசை நண்பர்களுடன். ஆரஞ்சு மிட்டாயும் அதை அள்ளித்தரும் பாட்டியும் என ஒரு அழகான உறவு பள்ளியில், அதை அள்ளி பருக ஆசை. பேனாவை பிடித்து கையெழுத்திட ஆசை. ஆனால் என்ன செய்வது, பென்சில் பிடிக்க வேண்டிய கைகளில் இன்று பெட்டிக்கடையில் பொட்டலம் அடித்து கொண்டிருக்கிறேன். ஆஹா, பெட்டிக்கடையில் வேலையா? உண்பதற்கு நிறைய தின்பண்டங்கள் இருக்குமே என நீங்கள் வியக்கலாம். ஆம், உண்மைதான், நிறைய இருக்கும்தான். கடையில் தின்பண்டங்களும், காலி வயிற்றோடு நானும். வேலை செய்வது உணவகத்தில் என்றாலும் வேலை வேலைக்கு உணவு கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான். இதுவே குழந்தை தொழிலாளர்களின் நிலைமை. குழந்தைகளை அனுப்பி வையுங்கள், பணிக்கு அல்ல பள்ளிக்கு. சைல்ட் இஸ் ஃபார் லேர்ன், நாட் ஃபார் ஏர்ன் என்று இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல காணொளிகளுக்கு எலிட் மைண்ட் செட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.